வணக்கம், உங்களுடைய டாக்டர் செந்தில். ஒரு ரெண்டு ஜென்ரேஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் வேலை பார்த்தாரு. அவருடைய வருமானத்தை வச்சு என்டையர் ஃபேமிலியும் ரன் ஆகிட்டு இருந்தது. நான் என்டையர் ஃபேமிலின்னு மீன் பண்ணும்போது ஒரு பெரிய குடும்பமாக இருந்திருக்கும். 5, 8, 10 குழந்தைங்க இருந்திருப்பாங்க. எஸ், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சேஞ்ச், ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் ஏற்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சேஞ்ச். இதுக்கு கூட இன்னொரு மாற்றத்தை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வேலை பார்த்தா பார்த்தாது, கூடவே இன்னொருத்தரும் வேலை பார்த்தா தான் அந்த ஃபேமிலியை பெட்டராக ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதாவது இன்னும் ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸ் தேவைப்பட்டு தான் பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் கணவர் மனைவி வேலை பார்க்குறாங்க, பட் அந்த வருமானமும் பத்த மாட்டேங்குது. என்னென்னா, நீடு, தேவை அப்படிங்கிறது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைகளும் என்ன ஆகிட்டு இருக்குது, மாறுபட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருமானம் பத்த மாட்டேங்குது, ஸோ என்ன பண்ணணும், ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையினுடைய பெட்டர் எஜுகேஷனாக இருக்கலாம், ஓகே, அவங்களுடைய குழந்தைங்களுடைய திருமணமாக இருக்கலாம், ஓகே, நல்ல ஒரு வெஹிக்கிள், அதாவது கார் அந்த மாதிரி வாங்குறதா இருக்கலாம், நல்ல ஒரு வீடு, ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கலாம், குடும்பத்தோட வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷன் போகிறவங்களா இருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய தேவைகளும் என்ன ஆகிட்டுருக்குன்னா, காலகட்டத்துக்கு மேலே எடுத்தது மாதிரி சேஞ்ச் ஆனதுனால மக்கள் அடிஷ்னல் இன்கம் சோர்ஸை தேடி போகிறாங்க. இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, எல்லாருமே அடிஷ்னல் இன்கம் சோர்ஸை தேடி போகிறாங்க, ஆனால் தேடணும் அப்படிங்கிறதுடைய தேவை வந்துருச்சுன்னு நம்ம தெரியுது. இன்றைக்கி நமக்கு வந்து இந்த இன்டர்நெட்டினுடைய வேர்ல்டில் நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஓகே, அடிஷ்னல் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. பட் அப்படி இருக்கும்போது நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸாக கன்சிடர் பண்ணலாமா, அதை கவனத்தில் எடுத்துக்கலாமா, இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய விடை என்னவாக இருக்குன்னா, எஸ், ஏ பிக் எஸ். அதுக்கு ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஒரு 1-2 ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பில்லியன் டாலர்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வந்து 2019-20 மட்டும் வந்து வேர்ல்டில், உலகம் ஃபுல்லாகவே வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கினுடைய சேல்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்ஸுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது $189 பில்லியன் கணக்கிடப்பட்டது. இதில் அமெரிக்காவில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து $35 பில்லியன் கணக்கிடப்பட்டது. அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து இந்தியா ஒப்பிடும்போது 30 கோடி ஜனத்தொகையை கொண்டது, இந்தியா வந்து 130 crores பாப்புலேஷனை கொண்டது. சரி, ஒரு பில்லியன் அப்படின்னா என்னன்னா வந்து 100 crores, 100 கோடி. ஒரு டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் இன்றைக்கி உள்ள மதிப்பில் ஒரு 75 ரூபா. அப்படிங்கிறப்போ $35 பில்லியன் அப்படிங்கிறது என்னது, இல்லைன்னா வேர்ல்டு டேர்ன் ஓவரில் வந்து $189 பில்லியன்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா. சரி, இந்தியாவுடைய டேர்ன் ஓவர் ஜஸ்ட் ஒன்று பார்த்தாச்சுன்னா வந்து 2019-20 மட்டுமே இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பண்ண சேல்ஸ் அப்படிங்கிறது 16,776 கோடி ரூபாவாக கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் சேல். அண்ட் இந்தியாவுடைய பாப்புலேஷன் தான் ஃபர்ஸ்ட்லேஜ் சொன்னது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ். அமெரிக்காவை ஒப்பிடும்போது இன்னும் வந்து 3-4 மடங்கு வந்து பாப்புலேஷன் அதிகம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் அதிகம். அப்படிங்கிறதால இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டையும் என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் பண்ணுது, தொழில் வாய்ப்பையும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இண்டஸ்ட்ரியை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கால் எடுத்து வைக்கும்போது நமக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஒரு குவிக் ரிச் ஸ்கீம் மாதிரி வந்துடக்கூடாது, இன்றைக்கி வந்தாச்சு நாளைக்கு ஏதோ வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறத மாதிரி வந்துடாமல், கொஞ்சம் நமக்கு என்ன ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்னா வந்து கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் நம்ம என்ன பண்ணும் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு மனசில் ஒரு இது இருக்கணும். டைம் அண்ட் எஃபர்ட்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இதனுடைய இன்னொரு அட்வான்டேஜும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் அண்ட் எஃபர்ட் தான். என்னென்னா இந்த டைமிங் எஃபர்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஈவன் ஸ்பேர் டைமில் கூட நீங்கள் பண்ண முடியும். 9-5 மணி வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஃபுல் டைமாக இன்னொரு வேலை பார்க்க முடியுமானு முடியாது. அப்போ பார்ட் டைமாக இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்ட் டைமாக நமக்கு பிடிச்ச டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை, அந்த சான்ஸை கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்திங்கன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தாங்க. ஓகே,
நவ் இதில் அந்த ரியலிஸ்டிக் ஜேர்னி அப்படின்னா 9-5 மணி வரைக்கும் நம்ம வேலை பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த வருமானத்தை வச்சு நம்ம ஒரு சில பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறோம், ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும், ஒரு விளையாட்டுத்தனமாக எடுக்காமல் அதுக்கான கௌரவத்தை நம்ம கொடுக்கணும். கௌரவம் நான் சொன்னது ஃபஸ்ட்டில் சொன்னேன், டைம் அண்ட் எஃபர்ட். ஓகே, அண்டு இதை நம்ம வந்து முழுமையான உற்சாகத்தோடு நம்ம வந்து இந்த தொழிலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ரைட்? இது எப்படி நம்ம வந்து டைம் அண்ட் எஃபர்ட்டை கொடுக்கறது, முழுமையாக எப்படி நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் சோலை கொடுக்க முடியும் ஷார்ட் டைமில். ஷார்ட் டைம்னால் வந்து ஒரு 1 hour 2 hours உள்ள மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுற போது எப்படி நம்ம உற்சாகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேபி உங்களுக்கு சூஸ் பண்ணுறது. இது ஏன் நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பேஷன் அப்படிங்கிறது வேறு இல்லையா, ஒவ்வொருத்தருடைய வந்து ஆர்வம் அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்கும், கரெக்ட்? அப்படிங்கிறத போது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டீங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு உள்ளாடி எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுறது, இது என்னது இண்டஸ்ட்ரிக்குள்ளாடி என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, ஓகே சார், ஒரு ஒரு மேக்ரோ ஏரியா. அதில் மைக்ரோ நீஷ் அப்படிங்கிறது, அதாவது மைக்ரோவாக நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, ஓகே. இதே மாதிரி வந்து நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க, ரைட்? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, க்ரோசரிஸ் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, ரைட்? இந்த மாதிரி பர்சனல் கேர் செல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி எனக்கு சூட் ஆகும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட். ரெண்டாவது, அந்த மைக்ரோ நிஷுக்கு உள்ளாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு உள்ளாடி நீங்கள் என்ன பண்ணணும், எது லீகல் கம்பெனி அப்படிங்கிறத பார்க்கணும், ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம்க்காக தான் வரோம், ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், லீகல் கம்பெனியில் வரணும்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு தப்பான ஒரு கம்பெனியில் ஆசைப்பட்டு அவசரப்பட்டு வந்துக்கிட்டு நம்மளுடைய நேமை ஸ்பாயில் பண்ணி அண்ட் நம்ம இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கெடுக்கக்கூடாது, ரைட்? நம்மளை வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது ரீசன் என்னென்னா வந்து, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல என்ன பண்ணும் கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா என்னால் வந்து ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸே நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, கொஞ்சம் நான் வந்து 1 hour 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு திடீர்னு நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் இன்னொரு ஆள் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் இதில் வந்துடக்கூடாது. ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும். அடுத்தது, ஷார்ட் டேர்மில் உங்களால் எவ்வளோ டைம் பண்ண கொடுக்க முடியும், லாங் டேர்மில் எவ்வளோ டைம் கொடுக்க முடியும், இதை நீங்கள் வந்து ஒரு மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அது எப்படி வைக்கிறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, இப்போ என்னுடைய வந்து இன்கம் அப்படிங்கிறது, கணவர் 10,000 சம்பாதிக்காரு, மனைவி ஒரு 10,000 சம்பாதிக்காங்க, ஒரு 20,000 ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணும்போது, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது என்னது, ஒரு 5,000 rupees அடிஷ்னல் இன்கம். இது ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும், இது என்ன பொறுத்த வரல. அடுத்த பாயிண்ட் என்னென்னா வந்து, ஆழம் தெரியாமல் காலவிடக்கூடாது. இது எதுக்கு ஆழம் தெரியாமல் காலவிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு மீட்டிங் போயிருப்பீங்க, அதெல்லாம் உங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்து அங்கே ஒரு எமோஷ்னலாக ஒரு 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 பர்சனுடைய ஸ்டோரியோ இதே ஒன்று பார்த்து நீங்கள் எமோஷ்னலாக என்ன பண்ண டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த லீகல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்தாலுமே அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 0 இருக்கும். ஸோ ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 0 இருக்கும். இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்டீங்க, எவ்வளோ டைம் கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க, அண்டு உங்களுக்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு 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 நேர்மையான ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க, தென் ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஒருவேளை அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படுத்தி பார்க்கலாம், அண்டு அதை நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம், ரைட்? இது கூட வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்த உடனே வந்து பெரிய பேக்கேஜ் எடுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய சம்டைம்ஸ் லைக் இன்னும் பெரிய பிளானுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் போகாமல் பிளான்னு சொன்னால் திட்டத்தை நான் சொல்லலைங்க, அதை வந்து மனப்பூர்வமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னது, நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கு அர்த்தம். ஸோ நம்பிக்கை கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்க, நீங்கள் கன்சியூம் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறது மாதிரி கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி அதை நீங்கள் பண்ணலாம்.
அண்டு லாஸ்ட்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் பேஷனேட்டாக பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட், பேஷனேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்னென்னா, வந்து சொன்னதனுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம ஃப்ரம் த ஹார்ட்லேயே நம்ம பண்ணலைன்னா நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சோமோ அது நம்ம நடக்காமல் போயிடும். அது நடக்காமல் போகும்போது நமக்கு விரக்தி ஏற்படும், இந்த இண்டஸ்ட்ரி மேலே நமக்கு வெறுப்பு ஏற்படும். ஸோ ஹாவ் எ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, உங்களால் என்ன வந்து டைம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதுக்கேற்றது மாதிரியான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பட்சத்தில், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் உங்களால் என்ன பண்ண முடியும், பில்டு பண்ண முடியும். அண்ட் நீங்கள் நினச்சது மாதிரி மிகப்பெரிய ஒரு பேசிவ் இன்கம்மை, லேக்ஸ் ஆஃப் ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற விடையை கொடுத்துக்கொண்டு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் செந்தில். விஷ் யூ ஆல் சக்சஸ். ஜெய் ஹிந்த்.